அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கனவா மீன், அதாவது கடம்பான்னு சொல்லுவாங்க, அந்த மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்த கனவா மீன் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பெரும்பாலும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு நிறைய பேர் இதை வாங்காமல் விட்டுருவாங்க. ஆனால் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கனவா மீன் வாங்கும் போதே அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கூந்தல் போல் ஒரு பகுதியும் உடம்பு மாதிரி ஒரு பகுதியும் வரும். நம்ம அந்த பகுதியில் வந்து முத தலைப்பகுதி, அதாவது அந்த கூந்தலை மெல்லமாக பிடிச்சி இழுத்தாலே அது தனியாக வந்துடும். நம்ம அந்த தலைப்பகுதியை தனியாக எடுத்ததுக்கப்புறமா இந்த உடம்பு வந்து நம்ம அந்த ஸ்கின் வந்து மேலே, அதாவது சில கனவா வந்து வெங்காயத்தோல் மாதிரி அந்த கலர்லேயும் இருக்கும், அந்த ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும். நம்ம அந்த தோலை வந்து நார்மலாகவே உரித்தோம்னா நம்ம ஈஸியாகவே அதை எடுத்துடலாம். பாருங்கள், நான் அதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப கஷ்டமில்லை, அதை நம்ம நகத்தை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதே போல் தான் எல்லா கனவாவையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு கனவா மீன் எடுத்து அதோடய தலைப்பகுதியை தனியாக உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப மெல்லிசாக தான் அதை இழுக்கணும், இல்லைன்னா அந்த தலைப்பகுதியில் ஒரு கருப்பு கலரில் ஒரு பல்லு மாதிரி வரும். அது நம்மளுக்கு தனியாக கலந்துருச்சு அப்படின்னா கசப்பு தன்மை நம்ம சமைக்கும் போது ரொம்ப அதிகமாகவே அதில் வந்துடும். நம்ம அந்த கூந்தல் பகுதியை எடுத்ததுக்கப்புறம் அதை தனியாக வச்சுடுங்க. இந்த உடம்பு பகுதியில் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி ஒரு முள் இருக்கும், அதை நம்ம எடுத்துட்டு உள்ளே வந்து சில கொழுப்புகள் இருக்கும், அதை நம்ம விரலாலேயே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அதை வெட்டி க்ளீன் பண்ணும் போதே அது ஃபுல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ அதே போல் நம்ம எடுத்ததுக்கப்புறமா அந்த உடம்பு பகுதியில் உள்ள தோலை வந்து நல்லா எடுத்துடணும். சைட்லேயும் அது தோல் வந்து நிறையவே இருக்கும், அதை வந்து நம்ம நெகத்தாலேயே அழகாக பிச்சு எடுத்துடலாம். இந்த தோலோடு நம்ம அப்படியே போட்டோம்னா கனவா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம நல்லா உரித்து எடுத்துக்கணும். நல்லா வெள்ளை கலரில் நம்மளுக்கு அந்த கனவா மீன் வந்து வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளேயும் நல்லா இருக்கிற அழுக்கு அண்டு கொழுப்புகளையும் கையாலேயே எடுத்து விட்டுருங்க. அடுத்து நம்ம இந்த கனவாவோட கூந்தல் பகுதிக்கு வருவோம். இந்த கூந்தல் பகுதியில் கூந்தல் இருக்க அந்த ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பல்லு மாதிரி, அதாவது இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து இதுக்கு கீழே தான் இருக்கும், அந்த ஒரு கருப்பு கலரில் மை போல் இருக்கும். அந்த மையை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தால் தான் கனவா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மேலே வந்து கண் மாதிரி இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் அந்த இருக்கிற ஸ்கின் எல்லாமே நல்லா நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணி எடுக்கும் போதே உள்ள ஒரு கட்டியாக நம்மளுக்கு பார்த்தாலே தெரிய வரும், ஒரு பல் போல் ஒரு சின்ன ஒரு கட்டி இருக்கும், அதை நம்ம கையாலேயே எடுத்து விட்டுறணும். இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த கனவாவை அந்த தண்ணிகளை கொட்டிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து ரிங் மாதிரியும் கட் பண்ணிப்பாங்க, அதாவது நான் இன்றைக்கி கனவாவை வந்து ரெண்டாக அதை நறுக்கி ஒன்று ஒன்று பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி ரெண்டாக நறுக்காமல் கூட அப்படியே நீங்கள் ஒரு ரிங் போலையும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். அதே மாதிரி கூந்தல் பகுதியை நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் நார்மலாகவே அதை கட் பண்ண மாட்டேன், பட் உங்களுக்கு வீடியோக்காக அதையும் நான் கட் பண்ணி காமிச்சுக்கிறேன். இது வந்து இந்த கனவாவில் முள் அண்டு எதுவுமே இல்லாததுனால பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு மீன் மாதிரியும் இருக்காது, நம்மளுக்கு கறி துண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். இதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கனவாவையும் நல்லா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும். நீங்கள் உடம்பு பகுதியில் எடுக்கும் பொழுது அந்த ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள அந்த கொழுப்பு அண்ட் உள்ள அந்த கண்ணாடி மாதிரி உள்ள முள்ளை எடுத்துடணும். தலைப்பகுதியில் எடுக்கும் போது அதே மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு தலைப்பகுதியில் கருப்பு கலரில் ஒரு பல்லு மாதிரி இருக்கும், அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட கனவா வந்து ரெசிபி நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம நறுக்கின இந்த கனவாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு மூணு நாலு டைமும் நல்லா நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நார்மலாகவே நம்மளுக்கு இந்த கனவா வந்து மீன் அளவுக்கு ரொம்ப, அதாவது இந்த கவுச்சி ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா,
அது வந்து இருக்காது நார்மலாக. அதாவது மீன் வந்து சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த கனவாவை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நம்ம நாலஞ்சு தண்ணி வச்சு அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த எடுத்து போட்டோம் இல்லையா, அந்த கருப்பு கலரில் உள்ள மை அது மீதி இருந்தால் கூட அந்த தண்ணியிலையே நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். இதே போல் நீங்கள் எல்லா இதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கனவா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காகவே வாங்காமல் இருந்தோம்னா இனிமேல் வாங்கி இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்களோட வீடியோஸை